தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே கேட்கிறோம் 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 முழு மதுவிலக்கு கேட்கிறோம் அந்த மதுக்கடைகளை மூடு முறை இவனை மருத்துவர் ஐயா அவர்கள் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இந்த போராட்டம் தொடரும் கொரோனா முன்னெடுப்புக்கு பிறகு தமிழக அரசு மீண்டும் மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டு மதுக்கடைகளை மீண்டும் திறந்திருக்கிறார்கள் இதை மிகுந்த கனத்த மனத்தோடு வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று ஆட்சியாளர்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் கேட்பது மதுவிலக்கு முழு மதுவிலக்கு வேண்டும் எப்படின்னா கடந்த ஆட்சியில 2000 பேர் தினசரி வந்த பொழுது கூட அன்றைக்கு கூட அந்த மதுவிலக்கு அந்த தாஸ்மாக் கடை மூடப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு தோராயமாக ஒரு நாளைக்கு 16,000 பேர் 17,000 பேர் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நிலையில அந்த டாஸ்மார்க் கடைகளை திறப்பது என்பது மிக மிக கொடுமையான குற்றஞ்செயல் மக்களை எவ்வளவு மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இந்த மதுக்கடைகளை திறக்கக்கூடாது நாங்கள் வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதுக்கடைகள் திறப்பு என்பது மக்களை அழிக்கும் செயல் இன்றைக்கு 100 ரூபாய் கூட வருமானமே இல்லாம மாத கணக்கில மக்கள் வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல சாராய கடை திறந்தா பாருங்க 27 மாவட்டத்துல ஒரே நாள்ல 150 கோடிக்கு மேல மது விற்பனையா இருக்குது இந்த பணம் எங்கேயும் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல கொண்டாட்டி பிள்ளைங்க தாலிய வீட்டு இருக்கிற ஜாமானத்தை அடமான வச்சு நீ குடிக்கிறான் அதனால மதுக்கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாட்டாளி முகலிச்சியுடைய வேண்டுகோள் அந்த மதுக்கடைகளை மூடும் முறை இவருடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில இந்த போராட்டம் தொடரும் மதுக்கடைகளை திறக்கும் தமிழக அரசுடைய முடிவை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுக்க இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சேலம் மாவட்டம் முழுத இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் ஆங்காங்கே நம்முடைய கட்சியினுடைய வீடுகளில அவங்களோட 5-5 பேர் கூடி நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்ற ஐயா சொன்ன அடிப்படையில் ஆனால் அன்புமணி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு சென்னையில் நடைபெற்றது இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு 2000 பேர் இருக்கும் பொழுதே கடந்த ஆட்சியிலே இந்த மதுக்கடைகளை திறக்கிறது யோசிச்சாங்க ஆனால் இன்றைக்கு தினசரி பாதிப்பு 16,000 17,000 பேர் இருக்கும் பொழுது இந்த மதுக்கடைகள் திறப்பு என்பது மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத செயல் ஆகவே தமிழக அரசை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் இந்த கொரோனா பெருந்தொற்று முடியும் முறையிலே மது கடைகளை திறக்கக்கூடாது என்று நாங்கள் இந்த ஆட்சியாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திறக்கவே கூடாது மதுக்கடை திறக்கூடாது மதுக்கடை மூட வேண்டும் மூடும் முறை எங்களுடைய போராட்டம் மது கடைகளை மூடிடு திறக்காதே திறக்காதே மது கடைகளை திறக்காதே மக்களை அழிக்காதே வேண்டும் வேண்டும் எங்களுக்கு வேண்டும் முழு மதுவிலக்கு எங்களுக்கு வேண்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அன்புமணி ராமதாஸ் வாழ்கவே தமிழக அரசே தமிழக அரசே கேட்கிறோம் கேட்கிறோம் முழு மதுவிலக்கு கேட்கிறோம் மூடிடு மூடிடு மது கடைகளை மூடிடு தமிழக அரசே தமிழக அரசே மூடிடு மூடிடு மக்களை அழிக்கும் மது கடைகளை மக்களை அழிக்கும் மது கடைகளை உடனடியாக மூடிடு வேண்டும் வேண்டும் எங்களுக்கு வேண்டும் முழு மதுவிலக்கு எங்களுக்கு வேண்டும் கேட்கிறோம் கேட்கிறோம் உங்கள் காலை பிடித்து கேட்கிறோம் மதுவிலக்கு கேட்கிறோம் திறக்காதே திறக்காதே மது கடைகளை திறக்காதே தமிழக அரசே தமிழக அரசே திறக்காதே திறக்காதே மது கடைகளை திறக்காதே மூடிடு மூடிடு நிரந்தரமாக மூடிடு மது கடைகளை மூடிடு கொஞ்ச நேரம் இன்னொரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கோஷம் கோஷம் கோஷம்
பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் கேட்கிறோம் முழு மதிவிலக்கு கேட்கிறோம் அடிக்காதே அடிக்காதே மக்கள் வயிற்றில் அடிக்காதே திறக்காதே திறக்காதே மது கடைகளை திறக்காதே இளம் விதவைகளை அதிகமாக உருவாக்கும் டாஸ்மார்க் கடைகளை மூடிடு 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 டாஸ்மார்க் கடைகளை மூடிடு தமிழக அரசு வேண்டுகிறோம் வேண்டுகிறோம் முழு மதுவிலக்கு வேண்டுகிறோம் சொல்லுங்க சொல்லாம ரிப்போர்ட் தானே.